Now we see part 97. Example terms. Suppose that z kuduthirukku, x kuduthirukku, y kuduthirukku. We have to find dz by dt. So dz by dt, last class ல பார்த்தோம். dou z by dou x. இந்த வேரியபிள் என்ன இருக்கு? x. இது dx by dt. ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் டோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி இதுக்கும் டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். x டியும் வரப்போ டிடி சம்பந்தப்பட்டது. டினாமினேட்டர்ல டிடி வரும். இந்த இடத்துல வந்து டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய். நெக்ஸ்ட் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி. இப்போ இந்த நாலு நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? இஜெட்டு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் யூ ஃபைண்ட் டோ இஜெட் பை டோ எக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். அப்போ ஒய் வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணிட்டு. ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ்பயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். எக்ஸ்பயர்டோட டிஃபரன்சியேஷன் டூ எக்ஸ். வி ஆர் டிஃபரன்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். ஸோ ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ இ பவர் எக்ஸ்பயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் டூ எக்ஸ். அடுத்தது டோ இஜெட் பை டோ ஒய். ஒய்ங்கிறப்ப எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. இதுல வந்து ஒய் கான்ஸ்டன்ட், இதுல எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அளவு. அப்ப ஒய்ங்கிறப்ப ஒய்யோட என்ன டி ஆஃப் ஒய் என்ன வந்துடும்? ஒன். ஸோ பிகாஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஸோ இட் இஸ் ஈக்வல் டு ஒன். அப்ப இ பவர் எக்ஸ்பயர் ஒய்க்கு ஒன். நெக்ஸ்ட் டிஎக்ஸ் இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிஎக்ஸ் பை டிடி. ஸோ டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறப்ப இது. ஸோ டூ இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? ஒன்னு. ஸோ இந்த இடத்துல டூ. நெக்ஸ்ட் டிஒய் பை டிடி. ஸோ டிஒய் பை டிடி, தட் இஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ ஒன் வந்து ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் டி என்ன வரும்? ஒன். ஸோ மைனஸ் ஒன். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். நவ் டேக் அண்ட் சப்ஸ்டிட்யூட். ஸோ டிஜெட் பை டிடி ஈக்குவல் டு மறுபடியும் எழுதுல அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். டோ இஜெட் பை டோ எக்ஸுக்கு யூ ஆர் ரைட்டிங் டூ எக்ஸ் ஒய் இ பவர் எக்ஸ்பயர் then into dx by dt what you write? dx by dt to 2 plus dou z by dou y here e power x square into dy by dt. dy by dt என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? minus 1. to take e power x square, x square common then so e power x square common எடுத்தீங்கன்னா உள்ள என்ன குமிச்சேன்? டூ டூ சார் ஃபோர். ஃபோர் எக்ஸ் ஒய் டூ இன்டூ டூ ஃபோர் எக்ஸ் ஒய் இப்போ எக்ஸ்பயர் காமன் எடுத்துட்டோம். இந்த இடத்துல மைனஸ் ஒன், இந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்கு. இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல ஆன்சர் வந்து முடிக்கணும். ஏன்னா இங்கே வச்சு ரெஸ்பெக்ட் டு டி இருக்கிறதுனால. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இஜெட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யும் எக்ஸும் இருக்கு. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி வரப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல கொண்டு வந்து. ஸோ இ பவர் எக்ஸுக்கு வாடியவை எக்ஸ் ஈக்குவல் டு டூ டி. டூ டி அப்படிங்கிறப்போ ஃபோர் டி ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டூ டி இன்ட்டு டூ டி ஃபோர் டி ஸ்கொயர் பிராக்கெட் ஃபோர். ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டூ டி. தென் ஃபார் ஒய் ஒன் மைனஸ் டி தென் மைனஸ் ஒன் அலோன். ஸோ ஈக்குவல் டு இ பவர் 4 t ஸ்கொயர் தென் 8. இந்த இது வந்து 8 டி இன்ட்டு 1 8 டி மைனஸ் இங்கே ஒரு டி இருக்கா? ஸோ 8 டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நவ் வி செக் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இ பவர் 4 டி ஸ்கொயர் 8 டி மைனஸ் 8 டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏன் இங்கே ஆன்சர் பண்ண இங்க எடுத்து தனியாக எழுதிடலாம்.
So I write the answer for this. E power 4t squared, then 8t minus 8t squared minus 1. This is the answer for the first one. Now come to the ninth question. Now find dx by dt. So dx by dt, differentiation of s with respect to t. என்ன வரும்? மைனஸ் சைன் டி, காஸ் அப்படின்னா மைனஸ் வரும். தென் டிஒய் பை டிடி, சைனுக்கு என்ன வரும்? காஸ். தென் டிஇஜெட் பை டிடி, இவர் டிஃபரன்சியேஷன் ஒன். ஸோ மூணுமே கண்டுபிடிச்சது. இப்போ என்ன எடுத்துருக்குன்னா டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய், தென் டோ டபிள்யூ இடம் இந்த போட்டுக்கலாம், டோ டபிள்யூ பை டோ இது, இந்த மூணும் கண்டுபிடிக்கணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட். ஸோ வென் யூ ஃபைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், எக்ஸுக்கு என்ன ஆயிரும்? ஒன்று. மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட், ஸோ ஜீரோ ஆயிரும். ஸோ நோ நீட் டு ரைட் இட், இது எல்லாமே என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும்? ஜீரோ. டூ ஒய்னா 2 greater 1, மற்றது 0. Then with respect to z, z square இருக்கும் என்ன வரும்? 2z, மற்றது என்ன ஆயிரும்? 0, 0 ஆயிரும். Now you take and write dz by dt equal to dou w by dou x into dx by dt. Clear? Dou w by dou x into dx by dt plus டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இஜெட் இன்ட்டு டிஇஜெட் பை டிடி. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் டோ வரும், செகண்ட் எல்லாம் டி. இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் எழுந்து சப்ஸ்டிட் பண்ணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்ன? ஒன்னு. டிஎக்ஸ் பை டிடி மைனஸ் சைன் t plus dou w by dou y 2 into dy by dt cos t plus dou w by dou z 2z into dz by dt 1. So equal to minus sin t plus 2 cos t plus 2 மட்டுமே நம்ம எதுவும் மாத்தணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல சேஞ்ச் பண்ணணும். So 2 cos t plus 2, for z you are writing t. So the answer for this result is, for the 19th sum, minus sin t plus 2 cos t plus 2 t. And final answer number 2, x, y, z வந்துதான் in terms of t ல நம்ம replace பண்ணணும். So both the sums are easy ones. Thank you.